हजार से सजा பக்தகோடிகளுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். ஒரு சில நிமிடங்கள் மிக அமைதியாக இருந்து அபூர்வமாக நடக்க போற இந்த ஹோமத்தை பத்தி தினகர சர்மா அண்ணா அவர்கள் பேச போறார். ஸ்ரீ வித்யால இன்னைக்கு கரகண்டவாள் அவாளும் ஒத்தார். அவ நம்ம கிடைச்சிருக்கிறதே பெரிய கிஃப்ட். போன வாரம் தான் சண்டி ஹோமம் சகசர சண்டி ஹோமம் பண்ணிருக்கா, போன மாசம் ஒரு சகசர சண்டி ஹோமம் பண்ணிருக்கா, மூணு மாசத்துக்கு முன்னாடி கோவிந்தபுரத்தில் ஒரு சகசர சண்டி ஹோமம் பண்ணிருக்கா. அதெல்லாம் சகசர சண்டி ஹோமம். நாம பண்ண போறது சம்பூர்ண சகசர சண்டி ஹோமம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அம்பிகையினுடைய அனுகிரகத்தில் பெசன் நகர் பக்த மண்டலி அவர்கள்னு சம்பூர்ண சகசர சண்டி நடத்துறதாக போட்டிருக்கா. பக்த மண்டலியில் யார் இருக்கான்னு தனியாக ஒருத்தரும் கிடையாது. இத்தனை பேர் வந்திருக்குமே, இத்தனை பேரும் பக்த மண்டலிக்காரன் அவளோ இவாளோ அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமாக சேர்ந்துண்டு இந்த சம்பூர்ண சகசர சண்டி யஜ்யத்தை நடத்துறதாக தீர்மானம் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்காக சம்பூர்ண சகசர சண்டி பண்ணணும்? எப்போதும் சகசர சண்டின்னு ஏதோ பண்ணுறா, சதச்சண்டின்னு பண்ணுறா, சண்டிகோன்னு பண்ணுறா. சம்பூர்ணம்னு என்ன காரணம் அப்படின்னாக்க, சம்பூர்ணம் அப்படிங்கிறதாக நமக்கு மகரிஷிகள் விதிச்சு கொடுத்துருக்கா. ஒரு காரியம் பண்ணணும், ஹோமங்கள்லாம் பண்ணணும்னாக்க, ஜபம் பண்ணணும்னாக்க, எல்லாரும் கணபதி ஜபம் எடுத்துட்டு இருப்பா, பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அதை ஒன்று ஒன்றையும் அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ, நமசிவாயன்னா அஞ்சு எழுத்து, அப்போ 500,000 ஜபம் பண்ணணும். அது 500,000 ஜபம் பண்ணவரும் ஹோமம் பண்ணலாம். அப்படி பண்ணால் சம்பூர்ணமான ஹோமம்னு அர்த்தம். அந்த 500,000 ஜபத்தை பண்ணிவிட்டு அதில் 1/10 ஹோமம் பண்ணலாம். அது தசாம்ச ஹோமம்னு பேர். அதில் 1 பண்ணினா போகிறோம்னாக்க அப்படி பிரித்து 2-3 பங்கதியாக கொடுத்துருக்கா நமக்கு. தசாம்சம், சம்பூர்ணாம்சம், ஏகாம்சம்லாம் கொடுத்துருக்கா. அதுபோல் கொடுத்ததில் இப்போ நம்ம சம்பூர்ண சஹஸ்ரசண்டிங்கிறத பக்தாலெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கள். அந்த சம்பூர்ண சஹஸ்ரசண்டி ஹோமமானது சமீபமாக எங்கேயா நடந்திருக்கோன்னு யோசிச்சா அது இன்னும் கண்ணுக்கு புலப்படலை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ பண்ணினா அப்படின்னு சொல்கிறா. அதை எதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கோம்னாக்க, ஒரு ஒரு விசேஷங்கள்லேயும் ஒரு ஒரு அம்சத்தை எடுத்துட்டாச்சு. கால் பாகம் அம்சம், அரைபாக அம்சம், முக்கால் பாக அம்சங்கள்லாம் எடுத்துட்டாச்சு. இப்போ முழு அம்சமாக எடுத்துக்கணும், அத்தனையும் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும். தாயார் அங்கே பாருங்க நின்றுட்டே இருக்கா, என்ன வேணும் உனக்கு அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்காங்க. அவன் குழந்தையாட்டம் அங்கே போய் பார்க்கணும் அம்பாளை. அதனால் கேசி பார்த்த மாத்திரத்தில் நம்ம கஷ்டங்கள்லாம் போக்குறா. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், அது நிச்சயமான அனுபவம். அங்கே போய் நின்னாலே போகும், வாங்கோ அனுகிரகம் பண்ணுறேன், என்ன வேணும் உனக்கு கேளுன்னு சொல்கிறாப்பில் குழந்தை நின்றுட்டு இருக்காங்க. அவன் எதை வேணாலும் கொடுக்க காத்துன்னு இருக்கான். அப்படி இருக்கிற போது நம்ம என்ன பிரார்த்திக்கணும்னாக்க, உலகம் க்ஷேமமாக இருக்கணும் முதல்ல, அதுதான் பிரார்த்தனை. காலங்களில் மழை பெய்ந்து பயிர்கள்லாம் விளைஞ்சு எல்லா நோயின்மை அவசியம் தேவை. இப்போ என்னன்னாக்க, எங்கே பார்த்தாலும் புது புதுசான வியாதிகள்லாம் கண்டுபிடிக்கிறா, மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படிலாம் உலகத்தில் ரொம்ப சிரமங்கள்லாம் இருக்குது, வியாதியினால் சிரமங்கள். இந்த வியாதியெல்லாம் போகணும். அடுத்தது ஆதி, மனசில் உள்ள பீடைகள் போகணும். மனசில் உள்ள பீடைகளுக்கெல்லாம் ஆதின்னு பேர். வெளியில் தெரியக்கூடியதான ரிணங்கள், வியாதிகள்லாம், இதெல்லாம் வியாதி, ஆதி வியாதி, இதெல்லாம் தொலையணும். மனுஷியாளுக்கு இருந்து ஒத்தொத்தரும் ஒரு ஒரு குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவன் குழந்தை குட்டியோட பரம சௌக்கியமாக இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் பகவானை தியானம் பண்ணுறோம், அம்பாளை உபாசிக்கிறோம், நாங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அம்பாளை தான் உபாசிக்கணுமா, அடுத்த தேவதை உபாசிக்கப்படாதான்னு கேட்கலாம், பண்ணலாம். அப்போ அவளுக்கு இஷ்ட தேவத்தேன்னு ஒன்றும், குலதெய்வத்தேன்னு ஒன்று இருக்கும், கிராம தேவத்தேன்னு ஒன்று இருக்கும். இதை உபாசித்து தான் ஆகணும் யாராக இருந்தாலும். அதை விட்டு விட்றேன் இதை விட்டு விட்றேன்னா சொன்னாக்க தோஷம் உண்டாகிடும். ஒருத்தருக்கு அம்மா அராளை கேசிட்டு ரொம்ப பிரியமாக இருக்கா, அவளுக்கு இஷ்ட தேவத்தை
இந்த ஊர்ல ஒரு ஐயனார் கோவில் இருக்கும் அது குலதெய்வத்தையா இருக்கலாம் கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும் எந்த காரியங்கள் நம்ம ஆரம்பிச்சு பண்ணினாலும் கிராம தேவதைக்கு திருப்தி பண்ணிட்டு தான் அடுத்த அவளை வரணும் இதெல்லாம் நம்மளுடைய சட்டத்துக்கு தேவதைகளுடைய உபாசனா சட்டத்தில் சொன்னது இதெல்லாம் அதெல்லாம் மீறிண்டு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது இது அத்தனையும் நமக்கு பிரதானம்தான் அப்படி பிரதானமாக இருக்கிற போது இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை அப்படிலாம் இருக்கிற போது இஷ்ட தெய்வதையான தேவி பிரதானம் அதில் தேவி பிரதானம்னாக்க நான் தேவி உபாசிக்கலையே அந்த மந்திரங்கள்லாம் நான் ஜபம் எடுத்துக்கலையே அப்படின்னு கேட்கலாம் அந்த மந்திரங்களை ஒன்றும் ஜபம் எடுத்துக்கொண்டான் அராள கேசின்னு வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுதான் மந்திரம் அதுதான் தரிசனம் அதுதான் பிரசாதம் அதனால் அம்பிகை உபாசிக்கிறதுக்கு அவளை தியானம் பண்ணுறது போகும் சாஸ்திராமம் சொல்கிறது போகும் சௌந்தர்யலரி சொல்கிறது போகும் அவளுக்கு அவளுடைய நாமா சொல்கிறதே போகும் ஏன்னா அதுதான் அவள்கிட்ட இருக்கிற பக்தி வேறு என்ன ஒன்று தனியாக ஒரு பக்தின்னு ஒன்று உண்டான்னு அவளிடத்தில் நாம் செலுத்துகிற பக்தி தான் பக்தி அதுபோல் எப்பொழுதும் அம்பிகையின் இடத்துல நாம் செலுத்தக்கூடிய பக்தி உயர்ந்தது அந்த பக்தியை அம்பாள்கிட்ட தெரிவித்து வெறும் தெரிவிக்கல நாம் என்ன பண்ணுறோம் உலகக்ஷேமமாக இருக்கணும் எல்லா நலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் காலத்தில் மழை பொழியணும் அங்கங்கே பயிர்கள்லாம் வளைஞ்சு ஆரோக்கியமாக இருக்கணும் ஆதி வியாதி இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு சரி எதை தேர்ந்தெடுக்கலாம் மந்திரம் அப்படின்னாக்க ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் சண்டி நவாக்ஷரின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தான் பிரதானமாக எடுத்திருக்கான் மார்க் தேவி பாகவதத்தில் சண்டி நவாக்ஷரி மந்திரத்தை பிரதானமாக எடுத்து ஜபிக்க சொல்லியிருக்கார் அதுக்கு தசாம்ச ஹோமங்கள் பட்ச விதானங்கள்லாம் போட்டு தேவி பாகவதம் ஒரு உபன்யாசம் பண்ணினாலோ ஆற்றுல பூர்ணமாக பாராயணம் வச்சாலோ உடனே அந்த யார் படிக்கிறாளோ அவள் என்ன பண்ணுவா உடனே முன்னாடியும் பின்னாடியும் சண்டி நவாக்ஷரி மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கணும் ஜபம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் அந்த பாராயணத்தை ஆரம்பிக்கணும்னு விதியில் இருக்கு அதுபோல் அதோடைய பிரதான மந்திரமான சண்டி நவாக்ஷரி மந்திரத்தை எடுத்துனுட்டோம் தேவி பாகவதத்தில் சொன்னது சரி அதை ஜபிச்சுட்டே அவர்கள் அப்புறம் எதுக்கு ஹோமம் பண்ணுறது அப்படின்னா அவர் சொன்னார் மார்க்கண்டேயர் நிறையா தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணி சண்டி நவாக்ஷரியை நிறையா ஜபம் பண்ணி அவருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணினா மார்க்கண்டேய புராணத்தில் உள்ளதான அவரால் சொல்லப்பட்டது சப்தசித்தி மந்திரம் அப்படின்னு 700 மந்திரம் அது பார்த்தா ஸ்லோகம் மாதிரி இருக்கும் சிலது ஸ்லோகம் மாதிரி இருக்கும் சிலது எழுத்து 5 எழுத்து 8 எழுத்து 12 எழுத்து 24 எழுத்து காயத்ரி 24 எழுத்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை அவர் சொல்கிற போது மார்க்கண்டேய புராண அந்தர்கதமான தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடியதான சப்தசதி 700 மந்திரங்களையும் மந்திரமாகவே எடுத்துவிட்டார் மார்க்கண்டேயர் புராண கதைன்னு எடுக்கலாம் அப்படி எடுக்கலை இத்தனையும் 700 மந்திரம்ப்பா மகாமந்திரம் அதனால் சண்டி நவாக்ஷரியை முன்னு பின்னுமாக வச்சு இதை நீ அனுஷ்டானம் பண்ணி ஹோமம் பண்ணுவதுனாக்கா திருவெருவருஷ யதாத்மனோகம் 3 வருஷம் தொடர்ச்சியாக நீ ஜபஹோமங்கள் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாருது அப்படின்னு புராணத்தில் சொல்கிறார் அதனால தான் உலகம் பூரா பாருங்கோ ஸ்ரீவித்யா ஹோமம் உண்டு நம்ம பஞ்சதேவதா ஆராதனம் பண்ணினமே அந்த மாதிரி வாராகி மாதங்கி பலவிதமான எல்லா மந்திரங்களும் உண்டு அப்படி மந்திரங்கள்லாம் இருக்கிற போது அதுக்கெல்லாம் அதிகாரி பேதங்கள் வருது அதுக்கு வந்து மந்திரத்தை முறையோடு எடுத்துக்கணும் அப்புறம் அவள் தீட்சை பண்ணின்னு இருக்காளா பார்க்கணும் அப்படி உள்ளவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட 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 செய்ய வேண்டியிருக்கு இதில் என்ன சொல்கிறாருன்னா சண்டி நவாக்ஷரின்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தை எவன் தீட்சையாக எடுத்துகிட்டு இருக்கானோ அவன் இதை பண்ணலாம் அப்படி சொல்கிறார் அதனால் தீர்மானம் பண்ணி மகரிஷிகள் தீர்மானம் பண்ணால் நம்ம முன்னோர்கள்லாம் தீர்மானம் பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்கா எல்லாரும் இதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கா ஏன்னா அம்பாள் 12வது அத்தியாயத்தில் பலஸ்ருதியாக சொல்கிற போது உலகத்தில் வந்து வாயுவினால் பாதைகள் வரக்கூடாது அக்னியினால் பாதைகள் வரக்கூடாது ஜலத்தினால் பாதைகள் வரக்கூடாது ஒத்தருக்குள்ள ஒத்தர் இந்த பிலி வைக்க பிலிசூன்யம் வைக்கிறா ஏவல் வைக்கிறா அப்படிங்கிற மூலியோ இதெல்லாம் இதில் எடுபடாது இந்த மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தாலே இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் நீங்கிடும் தம்பதிகள்லாம் ஒற்றுமையாக இருப்பா புத்திர பௌத்திராதிகள்லாம் உண்டாகும் நினைச்சதெல்லாம் நடக்கும் இப்படின்னு 12வது அத்தியாயத்தில் பூரா சொல்லிட்டா ரோகான சேஷான் வம்சி துஷ்டான்னு எல்லா ரோகமும் போயிடும்
ஆனா இது என்ன பண்ணணும் பக்தி ஸ்ரத்தையோட நிறைய கேட்டுட்டே இருக்கணும் எங்கெல்லாம் ஜபம் நடக்கிறதோ எங்கெல்லாம் ஹோமம் நடக்கிறதோ பக்தி ஸ்ரத்தை செலுத்தி ஒரு அரை மணி கேட்டாலும் அது என்ன ஸ்ரத்தையா பக்தியா கேட்டு மனசுக்கு ஆறாப்புல கேட்டு அம்பாள் இடத்துல சரணத்தை வச்சு செஞ்சோம்னால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதனால இந்த பக்த மண்டலியில் நீங்கள்லாம் சேர்ந்துண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு பூர்வாங்கங்கள்லாம் வச்சுருக்கா 2ஆம் தேதி இன்னைக்கு ஜபஹோமங்கள்லாம் ஆரம்பம் விசேஷமாக அதில் சட்டத்திட்டத்துக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம் சம்பூர்ண சாஸ்திர சண்டி யஜ்யத்தை எப்படி நடத்துறது அப்படியே அதுக்கு ஒரு விதிமுறை சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும் விதிமுறைகள்லாம் மகரிஷியிலே வகுத்து வச்சுருக்கா நாம் சொன்னதோ நூத்தர் சொன்னதோ கிடையாது அல்ல அதுபடி அனுஷ்டானம் பண்ணுறதா தீர்மானம் பண்ணியிருக்கா மேலும் விளக்கங்கள்லாம் பத்திரிகை மூலமாக தெரியும் அவளும் அப்புறம் அப்பப்போ தெரிவிப்பா அதில் 2ஆம் தேதியிலேருந்து ஹோமங்கள் ஆரம்பம் 100 வேத விற்பனர்கள் அம்பிகை உபாசிக்கக்கூடியவா 100 ஆவர்த்தி ஜபம் பண்ணுவா சப்தசதி மந்திரத்தை 700 மந்திரத்தை மின்னும் பின்னும் சண்டியின் வாக்ஷரி ஜபம் பண்ணி பண்ணுவா அது ஒரு ஆவர்த்தி ஜபம் முடிஞ்சோ இல்லையோ 10 ஹோமகுண்டம் கட்டியிருப்பா 10 ஹோமகுண்டம் இப்போ ஒரு ஹோமகுண்டத்துக்கு 10 பேராக உட்காந்துருவா 10 விதமான திரவியங்கள் எல்லாத்தையும் ஹோமம் பண்ணுவா அன்னன்னைக்கு பூர்ணாவதி உண்டு அதன் பிறகு பூர்த்தி இன்னைக்கு மகா பூர்ணாவதியில் விசேஷமான திரவியங்கள்லாம் அர்ப்பணிக்க போகிறான் அதெல்லாம் நடக்கிறது அது மாதிரி எல்லா வைபவத்திலையும் எல்லாரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருளெல்லாம் அம்பிகையினருக்கு சமர்ப்பித்து எல்லா நாள்களையும் பெறணும் இதில் அப்போ நடந்தது இப்போ நடந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு முடியல இப்போ அராளகேசியினுடைய அனுகூலத்தில் இப்போ ஆரம்பிக்கிறதானது அடிக்கடி அடிக்கடி சம்பூர்ண சதவீதம் எங்கிலும் நடக்கணும் இந்த தேசம் இல்லை அந்த தேசம் இல்லை ஏன்னா நம்ம ஜனங்கள் தான் அந்த தேசத்தில் போய் இருக்கா அவளும் க்ஷேமமாக இருக்கணும் அவளும் சௌக்கியமாக இருக்கணும் அதனால் எல்லாருடைய க்ஷேமத்தை உத்தேசித்து தான் இது நடக்கிறது ஒருத்தருக்காக இன்னொருத்தருக்காகனு கிடையவே கிடையாது அதனால் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இது நடத்துறது முதல்ல தேசம் க்ஷேமமாக இருக்கணும் நாடு நல்லபடியாக இருக்கணும் பரிபாலிக்கிற வாழலாம் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் நம்மளை போல பக்தர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதாக தான் இந்த சாஸ்திர சண்டிகீங்கத்தை நடத்துகிறதா தீர்மானம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஒத்துமையாக இருந்துட்டு முன்ன பின்ன இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து இதை லோகக்ஷேமார்த்தம் நடத்தி கொடுத்துட்றோம் நம்ம பார்வதி பதயே